தமிழ்நாட்டில் இன்று முதல் 3 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் வெப்ப அலை வீசக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, தருமபுரி, கள்ளக்குறிச்சி, சேலம், நாமக்கல், ஈரோடு, கோவை, திருப்பூர், கரூர், திருச்சி, பெரம்பலூர், அரியலூர் ஆகிய 16 மாவட்டங்களுக்கு இன்று வெப்ப அலைக்கான மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள 8 அரசு போக்குவரத்து கழகங்கள் மூலம் இயக்கப்படும் பேருந்துகளுக்கு டீசல் செலவினம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. டீசலுக்கு பதிலாக இயற்கை எரிவாயுவை பயன்படுத்தி பேருந்துகளை இயக்கினால் மைலேஜ் கூடுதலாக கிடைக்கும் என்ற ஆய்வின்படி பேருந்துகளை டீசல் பயன்பாட்டிலிருந்து இயற்கை எரிவாயுவுக்கு மாற்றம் செய்து இயக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. ஈரோடு தொகுதி மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சித்தோடு பகுதியில் உள்ள IRTT அரசு பொறியியல் கல்லூரியில் வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஈரோடு மேற்கு சட்டமன்ற தொகுதி மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள ஸ்ட்ராங் ரூமில் CCTV கேமராக்கள் இயங்கவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெண்களை மிரட்டி பாலியல் ரீதியாக துன்புறுத்தி ஆபாச வீடியோ எடுத்ததாக முன்னாள் பிரதமர் தேவகவுடா மகன் ரேவண்ணா மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக தேவகவுடாவின் பேரனும் MP பிரஸ்வல் ரேவண்ணா மீது ஏற்கனவே வழக்கு பதிவு செய்யப்பட்டு உள்ள நிலையில் மகன் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தனியார் செய்தி சேனல் ஒன்றுக்கு பேட்டியளித்த பிரதமர் மோடி, ஒடிசாவின் பெருமையும் கண்ணியமும் அழிக்கப்பட்டு வருகிறது. மாநிலத்திற்கு சேவை செய்ய பாஜகவுக்கு வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும். ஒடிசா மற்றும் ஒடியா மொழியின் பெருமை ஆபத்தில் உள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். உலகின் முன்னணி எலக்ட்ரிக் கார் உற்பத்தியாளர் டெஸ்லா நிறுவனத்தின் நிறுவனர் எலான் மஸ்க் சீனாவிற்கு பயணம் மேற்கொண்டுள்ளார். முன்னதாக டெஸ்லா கார்களை இந்தியாவில் அறிமுகம் செய்வது தொடர்பாக இந்தியாவுக்கு பயணம் செய்ய திட்டமிட்ட எலான் மஸ்க் கடைசி நிமிடத்தில் தனது பயணத்தை ரத்து செய்து சீனாவுக்கு சென்றுள்ளார். IPL 2024 கிரிக்கெட் தொடரில் நேற்றைய 2வது போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிகள் மோதின. இந்த போட்டியின் முடிவில் சென்னை அணி 3 விக்கெட்டுகளை இழந்து 212 ரன்களை குவித்தது. தொடர்ந்து பேட்டிங் செய்த ஹைதராபாத் அணி ஆரம்பம் முதலே அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்து 18.5 ஓவர்களில் 134 ரன்களை எடுத்து சென்னையிடம் தோற்றது. சென்னை சார்பில் சிறப்பாக பந்து வீசிய துஷார் தேஷ்பாண்டே 4 விக்கெட்டுகளை வீழ்த்தினாா்.